கரிசுவ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பூரிக்கிழங்கை எப்படி செய்யணும் பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஒரு அஞ்சு பெரிய உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி அதோட கடலப்பருப்பு கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து தொடர்ந்து மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பூரி மசாலுக்கு என்னென்னு பார்த்தோம்னா, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், நாலு பச்சை மிளகாய் அதுவும் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், ஒரு பெரிய தக்காளி அதை வந்து கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன், நாசில் தூவுறதுக்கு கொத்தமல்லி இலை. இப்போ தாளிக்கிறதுக்கு கடுந்தம் பருப்பு, அதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பும் மஞ்சத்தூளும் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு, இப்போ கடுந்தம் பருப்பும் போட்டாச்சு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அடுத்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இது மூணையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டு லேசாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மூழ்கிற தண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா அந்த தக்காளி இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த வேக வச்ச கடலப்பருப்பும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து லேசாக மசிச்சு விட்டுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை ரொம்ப நசிக்காமல் அப்படியே லேசாக நசிச்சு விட்டால் போதும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டும். ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். இப்போ கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து இறக்கி விட்டுடலாம். ஏறிட்டு இந்த கொத்தமல்லியை தூவி விட்டுருவோம். இப்போ பூரி மசால் ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான பூரிக்கான உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.